இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பஹாங் ஜொஹூரில் இன்றும் அடைமழை பெய்யும். பஹாங் மற்றும் ஜொஹூரில் பல பகுதிகளில் இன்றும் அடைமழை பெய்யும் என்று மெட் மலேசியா எனப்படும் வானிலை துறை எச்சரித்துள்ளது. பஹாங்கில் ரொம்பின், பெகான், ஜொஹூரில், செகாமட் மற்றும் மெர்சிங், பத்துபஹாட், பொந்தியான், கூலாய், கோதாதிங்கி மற்றும் ஜொஹூர் பாருவில் இன்று கடுமையான மழை பெய்யும் என்பதால் தாழ்மையான பகுதிகளில் குடியிருக்கும் மக்கள் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதால் மிகவும் விழிப்புடன் இருக்கும்படி வானிலை துறை ஆலோசனை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1991 பிறகு கடந்த 4 ஜொஹூரில் அதிக அளவில் மழை பெய்திருப்பது பதிவாகியுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஜொஹூரில் பத்துபஹாட்டில் நிவாரண மையத்தில் வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த 300 வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். ஜலபாங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு 15,000 ரிங்கெட் நன்கொடை வழங்கினார் சிவகுமார். இப்போ ஜலபாங் கம்போட் டத்தோ அமார் சைட் தம்பஹான் டுவாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலுக்கு மனிதவள அமைச்சர் டி சிவகுமார் 15,000 வெள்ளியை வழங்கி பேருதவி புரிந்துள்ளார். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி 12 விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்த சிவகுமாருக்கு ஆலய நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பு நல்கினர். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை மிகவும் விமர்சையாக நடத்த முடிவு ஆலய நிர்வாக உறுப்பினர்களும் வட்டார மக்களும் அங்கு அவர் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஆலயத்திற்கு 15,000 வெள்ளி நன்கொடை காசோலையையும் சிவகுமார் நேரடியாக வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலயத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள், மகேஸ்வரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இசை நிகழ்ச்சியில் ட்ரோன் மோதியது, பாடகர் பென்னி தயால் விபத்து. மேடை இசை நிகழ்ச்சியில் ஊர்வசி ஊர்வசி என்ற பாடலை பிரபல பின்னணி பாடகர் பென்னி தயால் மேடையில் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்த போது திடீரென ட்ரோன் கேமரா மோதியதில் தலை மற்றும் கைவிரலில் காயத்திற்கு உள்ளானார். சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த பின்னணி பாடகர் வலிகால் துடிதுடிக்கும் காணொலி வைரலாகி உள்ளது. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ட்ரோன் வருவதை உணர்ந்து பின்னால் சற்று நகர்ந்த போதிலும் அந்த ட்ரோன் முன்புறம் வந்து அவரது தலையில் மோதியது. இதனால் வலியில் துடிதுடித்த அவர் உடனடியாக தனது 2 கைகளையும் தலையில் வைத்துக் கொண்டு வலியின் வேதனையோடு கீழே குனிந்திருந்தார். இச்சம்பவத்தை அடுத்து அவர் உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே தனது 2 விரல்களில் கட்டுப்போடப்பட்டிருக்கும் புகைப்படத்தை பென்னிதையால் வெளியிட்டதோடு நேரடி இசை நிகழ்ச்சியின் கலைஞர்களின் பாதுகாப்பை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை வரை 6 மாநிலங்களில் கடுமையான மழை பெய்யும். இன்று தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை 6 மாநிலங்களில் கடுமையாக மழை பெய்யும் என மலேசிய வானிலை துறை எச்சரித்துள்ளது. பஹாங், ஜொஹூர், தெலங்கானு, சரவாக், சபா, பேராக், கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் கடுமையாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், நெகிரி செம்பிலான், மெலாக்கா ஆகிய மாநிலங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று இன்று மாலையில் பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிதாவ உறுப்பினர்களை தூண்டினார் மாய்கா வி குணாலன், 6 இடைநீக்கம். சிப்பாங் தொகுதி தலைவர் வி குணாலன் 6 மாய்காவில் இருந்து உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்சி உறுப்பினர்களை வேறு கட்சியில் இணையும்படி தூண்டியதன் தொடர்பில் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாய்காவின் தலைமை செயலாளர் ஆர் டி ராஜசேகரன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் இது குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு அவருக்கு 14 கால அவகாசம் இருப்பதாகவும் ராஜசேகரன் கூறியுள்ளார். மாய்காவின் தேசிய தலைவர் தான்சி விக்னேஸ்வரன் பிப்ரவரி 3 இது தொடர்பான கடிதத்தில் கையெழுத்திட்டதாக இணையதள பதிவேடு தகவல் வெளியிட்டது. இதனிடையே தனது இந்த இடைநீக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் வி குணாலன். தான் ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் கடிதம் வழங்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். அதே சமயத்தில் மேல்முறையீடு எதனையும் தான் செய்ய போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். யுகத்தோடு ரகான் மூடா திட்டத்திற்கு புத்துயிரூட்டப்படும். 29 முன் தொடங்கப்பட்ட ரகான் மூடா திட்டம் புதிய வியூகங்களை கொண்ட நடவடிக்கைகளுடன் புத்துயிரூட்டப்படும் என இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் அடாம் அட்லி அபு தெரிவித்தார். முழுக்க முழுக்க இளம் தலைமுறையினர், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும்
பள்ளியில் இருந்து விலகியோர் வேலையில்லாதோர் ஆகியோருக்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். பள்ளியில் இருந்து விலகியோர் மற்றும் வேலையில்லாதோருக்கு பல்வேறு பயிற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போட்டா போட்டியிடும் ஆற்றலை கொண்டு இளைஞர்களை உருவாக்குவதுடன் தொழில் திறன் ஆற்றலை பெறுவதற்கான செயல் திட்டத்திலும் கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். இரு முக்கிய பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என்கின்ற தீர்மானத்தின் மீதான ஆர்எஸ் ஏற்றது. கட்சியின் இரண்டு உயரிய பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை ஆர்எஸ் எனப்படும் சங்கங்களின் பதிவகம் ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தும் உள்துறை அமைச்சின் கடிதத்தை அம்னோ பெற்றுள்ளது. நேற்றிரவு ஈஸ்டர்ன் ஹோட்டலில் கட்சியின் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது சயீத் ஹமீதி இதனை தெரிவித்தார். இதன் வழி அம்னோவில் மூன்று உதவி தலைவர்கள் பதவிகள், உச்சமன்ற உறுப்பினர்கள், மகளிர், இளைஞர் மற்றும் புத்ரி ஆகிய பிரிவுகளுக்கு மட்டுமே போட்டி இருக்கும் என அவர் கூறினார். இது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் என சாஹித் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டத்துறை தலைவரின் நியமனத்தில் எனக்கு தொடர்பில்லை அசலேனா. சட்டத்துறை தலைவராக தான் ஸ்ரீ இட்ரிஸ் ஹருண் மீண்டும் நியமிக்கப்பட்டதில் தமக்கு சம்பந்தப்படும் இல்லை என டாக்டர் ஸ்ரீ அசலேனா வத்தமான் சைட் தெரிவித்திருக்கிறார். சட்டத்துறை தலைவர் பிரதமருக்கு மட்டுமே பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளார் என பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சரான அசலினா கூறினார். எனவே தான் ஸ்ரீ இட்ரிஸ் ஹருண் மறுநியமனத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு எதுவும் கிடையாது. சட்டத்துறை தலைவரை மீண்டும் 6 மாதங்களுக்கு நியமனம் செய்ததற்கு பிரதமருக்கு வேறு காரணம் இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். இட்ரிஸ் ஹருண் எனும் சில பணிகளை முடிக்காமல் இருக்கலாம் என்ற ரீதியில் அவரது மறுநியமனத்தை நாம் பார்க்க வேண்டும் என அசலினா வலியுறுத்தினார். ஏஎஸ் லைஃப் நிறுவனத்தின் தலைமை வாடிக்கையாளர் அதிகாரியாக ரகுநாத் மூர்த்தி நியமனம். எம்சிஐஎஸ் லைஃப் காப்புறுதி நிறுவனத்தின் தலைமை வாடிக்கையாளர் அதிகாரியாக ரகுநாத் மூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாக்ஜோ என பிரபலமாக அறியப்படும் ரகுநாத் நிறுவனத்தின் அனைத்து வணிக பிரிவுகளின் வருவாய் பிரச்சினையையும் வாடிக்கையாளர்களின் அனுபவத்தையும் அதிகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுப்பார் என எம்சிஐஎஸ் லைஃப் நிறுவனம் தெரிவித்தது. நிர்வாக திட்டமிடல் பிரிவுகளில் தாம் கொண்டிருக்கும் பரந்த அனுபவத்தை கொண்டு ரகுநாத் எம்சிஐஎஸ் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் ஆற்றலையும் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் மேற்பார்வையிடுகிறார் என அந்நிறுவனம் குறிப்பிட்டது. இந்தியாவில் அரசியல் கட்சியை ஆதரிக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் இயக்கம் கண்டறியப்பட்டது. மலேசியாவில் அரசியல் கட்சி ஒன்றை ஆதரிக்கும் ஐஎஸ் இயக்கம் அடைக்கலம் கண்டுபட்டுள்ளதோடு அக்கட்சியில் நாட்டில் ஊடக தளத்தையும் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அல் மெலாக்கா மீடியா சென்டர் என்ற அந்த அமைப்பு இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஊடகங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதோடு தீவிரவாத அரசியல் கட்சியின் ஆதரவை பெற்றதோடு தீவிரவாத இயக்கத்தையும் தொடங்கியுள்ளது. அல் மெலாக்கா ஊடக மையத்தை என்சிடிஎன் இணைய பயங்கரவாத துடை தொழைப்பு பிரிவு அடையாளம் கண்டுள்ளதோடு அதோடு அந்த அமைப்பின் இணையதளமும் கண்டறியப்பட்டுள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான நடப்பு நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்காக தீவிரவாதம் சித்தாந்தங்களில் அந்த அமைப்பு ஈடுபட்டு வருகின்றது. மலேசியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அந்த அமைப்பு மிரட்டலாக இருப்பதோடு நாட்டில் சிறிய அளவிலான வன் செயல்களிலும் ஈடுபடக்கூடும் என என்சிடிஎன் இயக்குநர் ஆண்ட்ரின் ராஜ் தெரிவித்தார். போன கிளியை தேடித்தர பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள உரிமையாளர். தான் ஆசையாக வளர்த்து வந்த கிளி காணாமல் போயிருப்பதை அடுத்து அதை தேடித்தர பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றார் மர்வின் என்பவர். சாம்பல் நிறத்திலான காங்கோ ஆப்பிரிக்கன் வகையிலான தனது கிளியை தேடி தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அவர் கூறியிருக்கிறார். 5 மாதமே ஆன பேபி என பெயரிடப்பட்டிருக்கும் அந்த கிளி கடைசியாக பேராக் சித்தியாவான் தாமான் அமான் முனிபாவில் காணப்பட்டது. அப்போதுதான் பறக்க கற்றுக்கொண்டிருக்கும் அந்த கிளியின் வலது காலில் லைசன்ஸ்க்கான வளையம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கிளியை யாரும் கண்டிருந்தால் தம்மை 0301349844 என்ற எண்ணில் அழைக்கலாம் என மர்வின் குறிப்பிட்டுள்ளார். எல்லை சீரமைப்பு மலாய்க்காரர்களின் அரசியல் ஆதிக்கம் குறையும் அபாயம் மகாதீர் எச்சரிக்கை. மலாய்க்காரர்களின் தொகுதிகளை குறைப்பதற்காக தேர்தல் எல்லைகளில் அரசாங்கம் மாற்றம் செய்யக்கூடும் என டாக்டர் மகாதீர் தெரிவித்திருக்கிறார்.
இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மலாய்க்காரர்கள் அல்லாத தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் மலாய்க்காரர்கள் தங்களது ஆதிக்கத்தை இழந்துவிட்டதோடு பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் ஆர்வமின்றி இருக்கின்றனர் என தாம் கருதுவதாக மகாதீர் தெரிவித்தார். 16வது பொது தேர்தலில் நிலைமை நடப்பு அரசாங்கம் மாற்றக்கூடிய சூழ்நிலையே இருப்பதோடு 17வது பொது தேர்தலில் மலாய்க்காரர்களின் அரசியல் ஆதிக்கம் அதிகம் மேலும் மோசமாக குறையக்கூடும் சூழ்நிலை உருவாகும் என மகாதீர் சுட்டிக்காட்டினார். அதோடு நமது நாட்டில் இனியும் பிரதமர் மலாய்க்காரராக இருப்பார் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதோடு எவரும் பிரதமராகும் சூழ்நிலை ஏற்படலாம். இப்போது அரசாங்கத்தில் உள்ள மலாய்க்காரர்களின் கட்சி அதிகாரத்தில் இல்லை என்பதோடு மூன்று கட்சிகளாக அது பிளவுபட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் மகாதீரை மேற்கோள் காட்டி சினார் ஹரியான் தகவல் வெளியிட்டுள்ளது. டிக்டாக் பிரபலத்தின் தவறான விளம்பர நடவடிக்கை, வருத்தத்தை தெரிவித்தது சைலஜா நிறுவனம். டிக்டாக்கில் தங்களது நிறுவனத்தின் தயாரிப்பு பொருளை விளம்பரப்படுத்தும் நடவடிக்கையின் போது டிக்டாக் பிரபலமான ஈஸ்வரி கார்க் என்பவர் முறையின்றி பேசியதற்காகவும் தவறான அவரது செயலுக்காகவும் சைலஜா எம்பையர் நிறுவனம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டது. அவரது செயல் தங்களது வர்த்தக முத்திரையின் நன்மதிப்பை மீறி இருப்பதாகவும் அந்த விவகாரத்தை தமது தரப்பு விசாரிப்பதோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நிறுவனம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் டிக்டாக்கில் ஒருவரது பேச்சும் செயலும் சமூகத்தில் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும். எனவே சமூக வலைதளத்தில் தங்களது நிறுவனத்தை பிரதிநிதிப்பவர்கள் முறையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதோடு தவறாக செயல்படுவதையும் சைலஜா நிறுவனம் ஒருபோதும் அனுமதிக்காது என அந்நிறுவனம் குறிப்பிட்டது. முன்னதாக பெண்களின் அந்தரக பகுதி தொடர்பான ஒரு பொருளை டிக்டாக்கில் ஈஸ்வரி கார்க் என்பவர் விளம்பரப்படுத்திய விதம் முறையாக இல்லை என பலரும் விமர்சித்திருந்தனர். Thank you.